கருணை இல்லாதவன் செத்தவனுக்கு சமம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாழ்வான் மற்றான் செத்தால் வைக்கப்படும். கால் மனிதனுக்கே கருணை காட்டாத மனம் மற்ற ஜீவராசிகள் கருணை காட்டுமோ? காட்டாது. அப்ப மற்ற ஜீவராசிகளுக்கு கருணை காட்டக்கூடிய மனம் எதுவோ அவ்வாழ கற்றுக்கொண்டவன் வாழ்கின்றவன் அர்த்தம். இல்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்கின்றவன் அல்ல, செத்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த குணங்கள் எப்போ ஓடுதும்? திருவுள் துணை இல்லாமல் இந்த பண்பு வரவே வராது. ஜீவராசிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஜீவராசிகளுக்கு நாம் பாதுகாவலாம். மனிதனுக்கே பாதுகாவல் தராதவன். துன்பம் வந்தால் வாய் விட்டு சொல்லக்கூடியவன் மனிதன். வாய் விட்டு சொன்னாலே கருணை காட்டாத இவன் செத்தவனுக்கு ஒப்பானவன். செத்தவரா செத்தாருள் வைக்கப்படும். அப்ப செத்தவன் வல்லவன். செத்தவன் நீ பிணத்து நடமானும் பிணமென்று வல்லவன் நம்பி சாடுவதற்கு நோக்கம் மனிதா. ஆரேரி உள்ளவன் நீ. ஆரேரி உள்ளவன் ஒருவன் குறிப்பறிந்து செய். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் என்றான் மாறானீர் வையக்கண்ணினா. குறிப்பு சொல்லாமலே அவன் குறிப்போடு வந்து சொல்ல வேண்டும். அவன்தான் இந்த உலகத்துக்கு அணிகலன் போன்றவன் சொன்னான். ஆக குறிப்பால் உணர்ந்து அருள் செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும். அது அருள். குறிப்பால் உணர்ந்து அருள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். அந்த பக்குவம் யார் தருவான்? வள்ளுவன் தர வேண்டும், அல்லது வான்பு திருமலை தேவன் தர வேண்டும், ராமலிங்க சாமி தர வேண்டும். இப்போ ஞானிகளை வழங்கினாலே இந்த குணப்பண்பு வரும். ஞானிகளை வழங்கினாலே பொருள் பற்றி தரும், குறுகி என்ன நீங்கும், பெருந்தன்மை வரும். ஆக அதை பற்றி சொல்லுவதுதான் இந்த சங்கம். இந்த சங்கம் என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்தவர்கள் பூஜை செய்து ஆசி பெறுங்கள். சரி, இப்போ இந்த பண்பு எப்போ வரும்? ஜீவகாரண்யம் வரணும். ஜீவகாரண்யம் நமக்கு வேணும். இப்போ ஒரு ஆடு இருக்குது, நொண்டி நொடி நடக்குது, புலாடு உண்டுகின்ற மக்களுக்கு அந்த பத்து பறவையே வராது. ஒரு அடி ஒரு ஆடு வந்து ஒரு மோட்டுப்புக்கில் அடிபட்டுருது. அடிபட்ட உடனே அம்மனை சிவம், ஐயோ பாவம் சொல்ல வேண்டும், ஐயோ பாவம் பயிலா ஜீவன் அப்படியே துடிக்கும். துடிக்கும் போது ஐயோ பாவம் என்று இறங்கினால் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அந்த இறக்கம் இல்லை என்றால் நிச்சயமாக அது நடமாடும் மனிதனாக சொல்லவில்லை வள்ளுவன். இறந்தாருள் செத்தாருள் ஒருவனாக வைக்கப்படுறான். அப்போ புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அந்த உணர்வு வராது. என்ன காரணம்னா, அதான் உண்ணுகின்றானே அந்த புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு தயவு செந்தே வராது. அப்போ இது வர அதுக்கு என்ன யாசினா, புலால் உண்ணுவதை நிறுத்தினால் நன்றி ஒருவனுக்கு தயசிந்தே வராது. படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டான மனன்னா. கையில் ஆயுதம் வைத்திருப்பவனுடைய கொள்கை எப்படி இருக்கும்? ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துகின்றவனுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கு. படை கொண்டா நெஞ்சம் போல் நன்று ஊக்காது உண்டன் உடல் சுவை உண்டான மனன்னா. நன்றி சிந்திக்காது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு அது குணம் வராது. ஆனால் நம்மளே இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை, கேஸ் போட மாட்டேன். மாற்றிக்கொள்ள இப்படி இருந்தால் நல்லது சொல்லுவோம். அப்போ ஜீவத்தாய்வு எப்போ வரும்னா, புலால் உண்ணாது இருந்தால் தான் ஜீவத்தை வரும். இருந்தால் ஒரு உயிர் அடிபட்டால் அதை பற்றி கவனம் செலுத்த முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், அது ஆடோ அலுவர் ஏதோ ஒரு ஜீவனை சைக்கிளை வச்சு கட்டுவான். சைக்கிளை வச்சு கட்டும் போது அது உயிர் உயிர் அது ரொம்ப கொடுமையது. சைக்கிளை வச்சு கட்டிட்டு போவான், ஆடை வச்சு கட்டிட்டு போவான், ஆடு பண்டியெல்லாம் வச்சு கொண்டு போவார்கள். அது மனிதாயமான உள்ளவன் ஜீவகாரணி உள்ளவன் ஐயோ கொடுமை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.